Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல 14 டேஸ் சேலஞ்சை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து லிப் லைட்டனிங் சேலஞ்ச். நீங்கள் இப்போ தான் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா என் பேர் பிரவீனா அண்ட் வெரி வார்ம் வெல்கம் டு யூ. என் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்களான்னா ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அண்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து இன்பிட்வீனில் நான் எதனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இது வந்து எந்த ஸ்பான்சர்ட் வீடியோவும் இல்லை, என்னோடய சொந்த காசு போட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் 14 டேஸ் குங்குமாதி லிப் சிரம் ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். லிப் லைட்டனிங்க்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆயில்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த சேலஞ்சை வந்துட்டு நான் மேக் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து என்னோடய லிப் வந்து டார்க்காக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்டை வந்து நானே தேடி பர்ச்சேஸ் பண்ணேனான்னு கேட்டிங்களேன்னா கண்டிப்பாக இல்லை. நான் வந்து யூடியூப்பில் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு சேனல் எனக்கு கிடைச்சது, ஷாதிக் ப்ரோது. நான் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுற ஒரு சேனல் தான் அது. அந்த சேனலில் வந்து லிப் லைட்டனிங்க்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் வந்து அவங்களுக்கு செம்மையாக ஒர்க் ஆகிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட ரேட்டு பார்த்தீங்களன்னா 700 சம்திங் இருக்கும். அண்ட் எனக்கு ஆஃபரில் வந்துட்டு 499 எனக்கு கிடைச்சது. நான் அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 14 டேஸ் யூஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவுக்கு வாங்க. அண்டு இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு இந்த இடத்துல வந்து இந்த ஜா லைன் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்துட்டு போட்டு ஒரு டைம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இச்சிங், ரேஷஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்கின் டைப்புக்கு வந்து அது செட் ஆகலை, அந்த ஆயில் செட் ஆகலை அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ் ஸ்கின்னே பார்த்தீங்களன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதை விட ஸ்கின்னு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது வந்து லிப்ஸு. ஸோ லிப்ஸுக்குன்ட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்டை தான் நாம் யூஸ் பண்ணணும். கண்டதெல்லாம் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாச்சும் ரியாக்ஷன்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாததுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த 14 டேஸ் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு டே நான் அதை யூஸ் பண்ணப்போ சுத்தமாக எனக்கு வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கவே இல்லை, வாமிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் குவிட் பண்ணிடலாமா அப்படின்னு கூட யோசித்தேன். பட் என்னென்னா சேலஞ்சுன்னு எடுத்த பிறகு இந்த ஃப்ரேக்ரன்ஸ்க்காக விட்டுடணுமா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அண்ட் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் பேஸ்டில் தான் இருக்குது. நீங்கள் கண்டென்ட் பார்த்தீங்களன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது இன்க்ரீடியன்ஸ் அதில் எல்லாமே வந்து ஆயிலுன்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. சரி, ஆயிலில் ஏதோ சைட் எஃபெக்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு 3 டேஸ் மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு. 4th டேலேருந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எனக்கு இரிட்டேஷன் பண்ணலை. எப்படி சொல்கிறது, பழக்கம் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஆகிடுச்சா இல்லை வந்துட்டு அதுலேருந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸு போயிடுச்சா அப்படின்றதே எனக்கு தெரியல. பட் 4th டேலேருந்து எனக்கு இரிட்டேஷன் ஏதோ இருந்தில்ல. ஒரு வழியாக 14 டேஸ் சேலஞ்ச் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். பேக்கேஜ் பார்த்தீங்களன்னா இப்படி தான் இருந்தது. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்களன்னா செம்ம க்யூட்டான ஒரு பேக்கேஜாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பேக்கேஜ் வைஸ். அண்ட் குங்குமாதி லிப் சிரம் ஆயிலுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 100% நேச்சுரல்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆயில் வந்து 10 ml இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆயில் வந்து மென் அண்ட் விமன் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே தான் பார்த்தீங்களன்னா ஓப்பன், அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. செம்ம க்யூட்டாக இருந்தது பேக்கேஜ். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். வீடியோவும் நான் தான் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கையில் ஃபோனு இன்னொரு கையில் இதை வந்து ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் ஆச்சு. பட் வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் நானே வந்து ஃபுல்லாக அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு இன்னொரு கையில் அன்பாக்சிங் பார்த்துட்ருக்கோம்.
And இது வந்து நம்ம ஓபன் பண்ணோம்னா அதுக்குள்ள இன்னும் ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்களா நம்மளோட லிப் சிரம், ஆயில் அண்ட் ஃபில்லர் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்துருந்தாங்க. ஆயில் ஃபில்லர் எல்லாம் அதுக்குள்ளேருந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட லிப் சிரம் பார்த்தீங்களாண்ணா இப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்களாண்ணா ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை கம்ப்ளீட்டாக படித்து காமிச்சேன்னா வீடியோ வந்து லெந்தி ஆகிடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்களன்னா பாக்ஸில் எம்டியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஆயில். அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு லிட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்லர் வந்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய லிப்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா பிக்மெண்டடாக இருக்குது, டிஸ்கலரேஷன்ஸ் ரொம்ப இருக்குது. குங்குமாதி லிப் சிரம் ஆயிலில் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு ட்ராப் எடுத்து அது லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே மார்னிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்களன்னா ஈவினிங் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். டே டூவோட ரிசல்ட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் டே டூ மார்னிங் வந்துட்டு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். டே டூவோட ஈவினிங், டே த்ரீயோட மார்னிங், அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா டே த்ரீயோட ஈவினிங். டே ஃபோர் மார்னிங், டே ஃபோர் ஈவினிங், டே ஃபைவ் மார்னிங், டே சிக்ஸ் டைரெக்டாக வந்துட்டேன். டே ஃபைவ்து வந்து நான் கேப்சர் பண்ணியிருந்தேன், ஃபோனில் வந்து கேப்சர் ஆகாத போயிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் நான் ரீஅப்ளை பண்ணலை, அதனால தான் வந்து உங்களுக்கு காமிக்க முடியலை. டே செவன் மார்னிங், டே செவன் ஈவினிங், டே செவன் மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எனக்கு வந்து சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு லிப்ஸில். பட் ஈவினிங் பார்த்தீங்களானா அதே பிக்மெண்டடாக தான் இருந்தது. அண்ட் டே எயிட் மார்னிங், டே எயிட் ஈவினிங். நான் இதோட வந்துட்டு வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். டெய்லி அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறத காமிச்சிட்டு இருந்தேன்னா வீடியோ வந்து இன்னுமே லென்த்தி ஆகிடும். அப்புறம் யாரும் பேஷன்ஸாலாம் பார்க்க மாட்டாங்க அவ்வளோ வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டே ஃபோர்டீன் டைரெக்டாக காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டே ஃபோர்டீனோட ரிசல்ட். இந்த செகண்ட் வீக்கில் வந்துட்டு நான் பர் டே ட்வைஸ் வந்து அப்ளை பண்ணலை, ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். எப்போல்லாம் எனக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு தோணுச்சோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன்.
இதுதான் பார்த்தீங்களா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட்டு. எனக்கு பெருசாக ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியல. இந்த சேலஞ்ச் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் எந்த காஸ்மெட்டிக்ஸும் யூஸ் பண்ணலை, லிப்ஸ்டிக் ஆகட்டும் லிப் பாம் ஆகட்டும் அதர் தென் திஸ் சிரம் எந்த காஸ்மெட்டிக்ஸும் நான் யூஸ் பண்ணலை. வீடியோ பார்த்துருப்பீங்க, இது வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் நோ தான் சொல்லுவேன். பிகாஸ் 499 கொடுத்து வாங்கியிருக்கோம். அண்ட் அதில் வந்து ஷாதிக் ப்ரோட வீடியோவில் பார்த்தீங்களா அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் 14 days விசிபிள் ரிசல்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஷாதிக் ப்ரோ சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணது கூட வந்து ஆன்லைனில் தான், அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி காமிப்பார், லைக் 14 days விசிபிள் ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி. நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ 14 days விசிபிள் ரிசல்ட் இருக்கும் அப்படின்றத ஒரு பிக்சரே இல்லை அதில். ஷாதிக் ப்ரோவோட வீடியோ வேணுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் இன்பிட்வீனில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் 14 days விசிபிள் ரிசல்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி. பட் நான் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணப்போ, அதாவது அமேசானில் செக் பண்ணப்போ, அதில் வந்து 14 days விசிபிள் ரிசல்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே எதுவுமே இருந்துள்ள. நான் டிஸ்கிரிப்ஷன் கூட ஃபுல்லாக படித்து பார்த்தேன், அதுலேயுமே அப்படி எதுவும் இல்லை. ரிவ்யூஸ் வந்துட்டு நான் எப்போ பார்த்தேன்னா இன்றைக்கி வந்து ரிசீவ் ஆக போகுது எனக்கு, ஒரு 5 minutes முன்னாடி தான் நான் சும்மா செக் பண்ணலாம் ட்ராக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணேன். ரேட்டிங்ஸ் பார்த்தா 3.0 ஏதோ இருக்குது. அப்போ தான் ஷாக் ஆகிடுச்சு எனக்கு, ஏன்டா நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோமே இவ்வளோ ரேட்டிங்ஸ் வேர்ஸ்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு. சரி ரிட்டர்ன் பண்ணிடலாமான்னு யோசித்தேன். சரி ஒருவேளை நம்மளுக்கு ஒர்க் ஆகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு சரி வாங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். 3.5 என்னமோ தான் இருக்குது ரேட்டிங். அதுக்கு நான் ரேட்டிங்கே பார்க்கல. அப்புறமா இந்த ப்ரோவோட வீடியோ பார்த்ததுனால வந்து நான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன். பிகாஸ் ஷாதிக் ப்ரோ வந்து மென்ஷன் பண்ணுவார் இது வந்து ஸ்பான்சர் வீடியோ இல்லை, என்னோடய சொந்த காசு போட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், என்னோடய பர்சனலாக நான் பர்ச்சேஸ் பண்ணி அதை ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க ஃபேக்காக வந்துட்டு ஒரு நியூஸை சொல்லுவாங்க அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அவர் சொன்னாருன்றதுனால நான் டைரெக்டாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். 14 days அப்ளை பண்ணி பார்த்தாச்சு. 14 days அப்புறமா என்னோடய ரிசல்ட் வந்து நான் கொஞ்சம் கூட எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியல 14 days அப்ளை பண்ணி. ஃபஸ்ட்டு 8 days வந்துட்டு நான் மார்னிங் அண்ட் ஈவினிங் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து 9th day நான் ஏர்லி மார்னிங் ஏஞ்சிருந்து அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்ளை பண்ணணும்னா அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தேன். 14th ரிசல்ட்டு 0. ஸோ இது வந்து ரொம்ப லைட் ஆன மாதிரி எனக்கு சுத்தமாக ஃபீலே ஆகலை. அண்ட் இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் நான் 499 rupees போட்டு வாங்கியிருக்கேன், 1 rupee 2 rupees. அந்த பாட்டில் காலி ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் கண்டினியூஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது கம்ப்ளீட்டாக காலியிட்ட பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அது வேர்த்தா இல்லையா அப்படின்ட்டுன்னு. 14 days விசிபிள் ரிசல்ட் சேலஞ்சுனா அது கண்டிப்பாக ஃபெயில் தான். அண்ட் அந்த பாட்டில் காலி ஆகிட்ட பிறகு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அது ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டுன்னு. ஸோ தட்ஸ் இட், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஏதாச்சும் நான் மேக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்களானா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களை வேறு ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டேக் கேர், பை பை.